ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகியிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் ஜெய் பீம். இது ஒரு லீகல் கோட் ட்ராமா. இந்த படத்தோட டேரக்டர் டிஜே ஞானவேல், அப்புறம் இந்த படத்தில் சூர்யா, லிஜோமோல் ஜோஸ், மணிகண்டன், பிரகாஷ்ராஜ்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1995 நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரிவ்யூ போகிறதுக்கு மாதிரி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். பழங்குடி இருள் சமூகத்தை சேர்ந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு டைமில் அவங்க ஊரில் இருக்க பிரசிடென்ட் வீட்டில் பாம்பு பூந்துருது. அந்த பாம்பை ஹீரோ தான் பிடிச்சி வெளியில் விட்டுட்டு வராரு. கொஞ்ச நாள் கழித்து அதே பிரசிடென்ட் வீட்டில் இருக்க நகைங்கள்லாம் திருட்டு போயிடுது. அந்த திருட்டு பட்டம் ஹீரோவோட மேலையும் விழுந்துருது. போலீஸ் ஹீரோவை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோ தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஹீரோயின் ஏழைகளுக்கு சப்போர்ட்டாக வாதாடுற வக்கீலான சூர்யா கிட்ட உதவி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் சூர்யா எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு, அவரால் ஹீரோவை கண்டுபிடிக்க முடிஞ்சா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் ஜெய் பீம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ண கோர் ட்ராமா. ஸோ ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன். பட் படத்தில் அவங்களால முடிஞ்சளவு ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளேயே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வாழ்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சூர்யா கேஸை ஸ்டார்ட் பண்ணதும் படம் ஸ்பீடு பிக்கப் ஆகிரும். கோட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எல்லாரும் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்லலாம். சூர்யா, பிரகாஷ்ராஜ் எல்லாம் அந்தந்த கேரக்டரை அசால்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மணிகண்டன், லிஜோமோல் ஜோஸ் ரெண்டு பேரும் ராஜக்கண்ணு செங்கனிங்கிற கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம கைத்தட்டியே பாராட்டலாம். ஹீரோயினான லிஜோமோல் ஜோஸுக்கு இந்த படத்துக்காக நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸால தான் படத்தில் சில கேரக்டர்ஸ் அடி வாங்குறப்ப அந்த அடிங்கெல்லாம் நமக்கே விழுற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தோட ஒளிப்பதிவு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக். ஒளிப்பதிவு படத்தோட 20 மினிட்ஸில் அவங்களோட வாழ்க்கை முறையை அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. சின்ன வீட்டுக்குள்ள ரொமான்ஸ், வயலில் எலி பிடிக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம ரசிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட ஃபீலிங்ஸை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு மியூசிக் ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தில் வர வசனங்கள். நிறைய சீன்ஸில் வசனங்கள் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் சூர்யா கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஜாதியில் இருக்கவங்கலாம் திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு சூர்யா பதிலுக்கு, ஜாதியை பேஸ் பண்ணி யாரும் திருடங்கன்னு சொல்லாதீங்க, அவங்கவுங்க ஜாதியிலே பெரிய பெரிய திருடங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த டைலாக்ஸ் படத்தோட பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் படத்தில் நல்லாவே இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் படத்தோட மேக்கப் அண்ட் காஸ்டிங் டீம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக மேக்கப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் ரியலாகவே இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க மாதிரியே இருந்துச்சு. நேச்சராகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் நெகட்டிவ்ஸ்னு எனக்கு எதுவும் தெரியல. மேபி கமர்ஷியல் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம். ஓவராலாக சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான கோர் ட்ராமா. பட் லைட்டாக ஸ்லோவாக, அப்புறம் மோசமான லாக்அப் டார்ச்சர் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்குமான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான படம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த படத்தில் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும், மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.